அனைவருக்கும் வணக்கம். சப்ளிமெண்டரி கவுன்சிலிங்கோட ரேங்க் லிஸ்ட் வந்து இப்போ ரிலீஸ் ஆயிருக்கு. ஸோ எந்தெந்த மாதிரியான விஷயங்கள் இந்த ரேங்க் லிஸ்ட் வந்து நம்ம தெரிஞ்சுக்க வேணும் அப்படிங்கிறத பத்தி பார்க்க போறோம். எல்லாத்துக்கும் மேல ரொம்ப முக்கியமானது, ரெண்டு பேர் 200 out of 200 கட் ஆஃப் வாங்கினவங்களும் இந்த சப்ளிமெண்டரி கவுன்சிலிங் வந்திருக்காங்க. ரொம்ப கஷ்டமா இருக்கு, பிகாஸ் இவங்களுக்கெல்லாம் பெரிய காலேஜ் ரொம்ப ஈஸியா கிடைச்சிருக்கும் ஜெனரல் கவுன்சிலிங்லயே. ஆனா அவங்க அந்த கவுன்சிலிங்க தவற விட்டு இங்க இப்போ சப்ளிமெண்டரி வந்திருக்காங்க. கிட்டத்தட்ட நிறைய பேர் வந்து மிஸ்டேக்ஸ் பண்ணிருக்காங்க அப்படின்னு தெரிய வந்திருக்கு. ஏன்னா சப்ளிமெண்டரி கவுன்சிலிங் யூஸ்வலா சொல்ல போனோம்னா ஹை கட் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் ரொம்ப கம்மியா தான் இருப்பாங்க, பட் இந்த விஷயத்துல ஹை கட் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸும் ரொம்ப ஜாஸ்தியா இருக்காங்க. ஸோ சப்ளிமெண்டரி கவுன்சிலிங் பத்தி நிறைய விஷயம் நம்ம பார்த்துட்டு வந்துடலாம். ரொம்ப முக்கியமா சப்ளிமெண்டரி கவுன்சிலிங்க்கு ஃப்ரீயா சாய்ஸ் ஃபில்லிங் சப்போர்ட் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். தேவைப்படுற ஸ்டூடெண்ட்ஸ் இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. டிஸ்கிரிப்ஷன்ல சப்ளிமெண்டரி கவுன்சிலிங்க்குன்னு கூகுள் ஃபார்ம் ஒன்று கொடுத்துருக்கோம். இது நம்ம சைட்ல இருந்து உங்களுக்கு ஸ்காலர்ஷிப் போட இருக்கிற காலேஜஸ், ஃபீஸ் கம்மியா இருக்கிற காலேஜஸ், பெஸ்டான டிபார்ட்மெண்ட் எந்த காலேஜ்லயுமே சீட் வேகன்சி இருக்கு, இந்த மாதிரி சென்னை, கோயம்புத்தூர், நாமக்கல் இந்த ரீஜியன்ஸ்ல இருக்க காலேஜஸ் சஜஸ்ட் பண்றதுக்காக கொடுத்துருக்கோம். ஸோ இமீடியட்டா ஃபில் பண்ணுங்க. சப்ளிமெண்டரி ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே ஃப்ரீயா தான் பண்ணிட்டு இருக்கோம். கூகுள் ஃபார்ம் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. இப்போ நம்ம சப்ளிமெண்டரி கவுன்சிலிங் பத்தி பாக்கிறதுக்கு முன்னாடி ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு வெபினார் பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ணிடுவோம். நம்ம நார்மலா காலேஜ்லயும் ஸ்கூல்லையும் கஷ்டப்பட்டு படிக்கிறது நல்ல ஒரு வேலைக்கு போகணும் அப்படிங்கிறதுக்காக தான், கரெக்டா? ஸோ அந்த வேலை நம்ம படிச்சு முடிச்சுட்டு வரும்போது 24 lakhs 25 lakhs அந்த மாதிரி பெரிய சேலரி வாங்குற மாதிரி இருந்தா ரொம்ப ரொம்ப சப்போர்ட்டா இருக்கும். ஸோ அந்த மாதிரி சேலரி வாங்கணும்னா ஐஐடிஸ்லயும் பெரிய பெரிய காலேஜ்லயும் முடிச்சுட்டு இன்னைக்கு அந்த பொசிஷன்ல போய் ஒர்க் பண்ணிட்டு வந்தவங்க கிட்ட இருந்து அவங்க எக்ஸ்பீரியன்ஸை கேட்டு தெரிஞ்சுக்கிட்டா இன்னும் பெட்டரா இருக்கும். ஸோ அந்த மாதிரி அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்றதுக்கான ஒரு ஃப்ரீ வெபினாருக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கோம். இந்த வெபினார் யார் வேணா அட்டன் பண்ணலாம். ரொம்ப முக்கியமான விஷயம், இந்த வெபினாரை ஃபுல்லா பாக்குறவங்களுக்கு இந்தியாவோட லார்ஜஸ்ட் 4.0 கம்யூனிட்டி போர்ட்டலுக்கான ஃப்ரீ ஆக்சஸ் கிடைக்கும். அந்த ஃப்ரீ ஆக்சஸ் மூலமா இன்டர்ன்ஷிப்ஸ்க்கான அப்டேட், பூட் கேம்ப்க்கான அப்டேட், நிறைய விஷயங்களை நாம அதுல பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லாம இந்த வெபினார் அட்டன் பண்றதுக்கு டிபார்ட்மெண்ட்டோ, சிஜிபிஓ, காலேஜோ எந்த ஒரு பேரியரும் கிடையாது, யார் வேணா அட்டன் பண்ணலாம். ஸோ இமீடியட்டா இந்த ஐஐடிஎன்ஸோட வெபினார் அட்டன் பண்ணணும்னா டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க லிங்க் கிளிக் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் லிங்கே அதுவாக தான் இருக்கும், கமெண்ட்லயும் ஃபர்ஸ்ட் கமெண்டா பின் பண்ணிருக்கோம். ஸோ அதை அட்டன் பண்ணி இந்த ஃப்ரீ வெபினார பாருங்க. இப்போ எவ்வளவு பேர் ஜெனரல் அகாடமிக் கவுன்சிலிங்க்கு அப்ளை பண்ணி ரேங்க் லிஸ்ட் தகுதியோட வந்திருக்காங்கன்னு பார்த்தோம்னா 9501 இவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஜெனரல் அகாடமிக் கவுன்சிலிங் அப்ளை பண்ணியிருக்காங்க. இவங்களுக்கு எல்லாத்துக்குமே கன்ஃபார்மாக சீட் கிடைக்கும். ஏன்னா 50,000 சீட்ஸ் பக்கம் வேக்கன்சி இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. சீட் ஃபில் ஆகாம பிரைவேட் காலேஜில் சிஎஸ், ஐடி, ஏஐடிஎஸ் இந்த மூணு டிபார்ட்மெண்ட் மட்டுமே சீட்ஸ் ஃபில் ஆன காலேஜஸ் நிறைய காலேஜஸ் இருக்கு. ஸோ அந்த வரிசையில் பார்க்கணும் இந்த 9501 ஆளுக்கு கண்டிப்பாக சீட் கிடைக்கும். அடுத்த கட்டமா இதுலயே 7.5 ரிசர்வேஷன் கீழே வரவங்க எவ்வளவு பேர்னு பார்த்தோம்னா 2485 ஸ்டூடெண்ட்ஸ். ஏன் 7.5 இவ்வளவு ஸ்டூடெண்ட்ஸ் வந்திருக்காங்க? ஏன்னா நார்மலா 22,000 பேர் பக்கம் ஜெனரல் கவுன்சிலிங் அப்ளை பண்ணியிருந்தாங்க, அதுல 2500 பேர் வந்து சப்ளிமெண்ட்ரி அப்ளை பண்ணிருக்காங்க. இதுக்கான ரீசன் சப்ளிமெண்ட்ரியில இவங்களுக்கு ஏதாவது சீட் கிடைக்குமா அப்படிங்கிற மாதிரி பாக்குறாங்க. ஜெனரல் கவுன்சிலிங்ல சீட் கிடைக்கல, இந்த டைமும் ஜெனரல் கவுன்சிலிங்ல வந்து சீட் கிடைக்காம 7.5 சீட் கிடைக்கும் நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு அதை நினைப்ப விட்டுருங்க. பிகாஸ் 7.5 நிறைய காலேஜ்ல சீட்ஸ் வேகன்சி ரொம்ப குறைவா இருக்கு, நீங்க எதிர்பார்க்கிற டிபார்ட்மெண்ட் சீட்ஸே இல்லாம இருக்கு. ஸோ தயவு செஞ்சு அதை தெரிஞ்சுக்கோங்க. அடுத்த கட்டமா இந்த வேகன்சி லிஸ்ட்ல பார்க்கும் போதும் நம்மளோட ரேங்க் லிஸ்ட் வச்சு பார்க்கும் போது என்ன காலேஜ் நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி நீங்க நினைக்கிறீங்கன்னா ஒன்னும் இல்லை, சிம்பிள், உங்களோட ரேங்க் என்னன்னு பாத்துக்கோங்க, நீங்க என்ன காலேஜ்ல என்ன டிபார்ட்மெண்ட் எய்ம் பண்றீங்க அப்படிங்கறத எழுதி வச்சுக்கோங்க. ஸோ அதை வச்சு லாஸ்ட் இயர்ல அது என்ன கட் ஆஃப் க்ளோசிங்ல இருக்கு அப்படிங்கிறத பார்த்தா இந்த சப்ளிமெண்டரி கவுன்சிலிங்கோட கட் ஆஃப் வச்சும் தான் உங்களுக்கு வந்து ஒரு காலேஜோட க்ளோசிங் கட் ஆஃப் கொடுத்துருப்பாங்க. ஆனா லாஸ்ட் இயர் ஜிசிடி கோயம்புத்தூர்ல சிஎஸ்க்கு வந்து 180K கிடைச்சிருக்குன்னா அந்த 180 யாராவது சப்ளிமெண்டரி கவுன்சிலிங் எடுத்திருந்தாலும் அது அதுல சேர்க்கப்படும். ஸோ அந்த லாஸ்ட் கட் ஆஃப் வச்சு கூட நீங்க உங்க என்ன கட் ஆஃப்ல க்ளோஸ் ஆயிருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். அடுத்த கட்டமா வொகேஷனல் கவுன்சிலிங் இருக்கு பாத்தீங்களா, அந்த வொகேஷனல் குரூப் எடுத்து படிக்கிறவங்க. ஸோ அதுல எவ்வளவு பேர் வந்து வொகேஷனல் கவுன்சிலிங்ல இருக்காங்கன்னு பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 230 பேர் வந்து வொகேஷனல் கவுன்சிலிங் அப்ளை பண்ணிருக்காங்க. அடுத்த கட்டமா இதுலயே 7.5 ரிசர்வேஷன்ல 46 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து வொகேஷனல் குரூப் கீழே 7.5 ரிசர்வேஷன்ல இருக்காங்க. ஸோ இந்த சப்ளிமெண்டரி கவுன்சிலிங்கான சாய்ஸ் ஃபில்லிங் எப்போ நடக்கும்னு கேட்குறீங்க, நாளைக்கு காலையில 10 ஸ்டார்ட் ஆயிடும். 2 மட்டும்தான் சாய்ஸ் ஃபில்லிங்கான டைம் கொடுத்துருக்காங்க. ஸோ 3 கிடையாது, 2 நாளைக்கு நாளானிக்கு 20, 21 தேதி ஈவினிங் 5 மணியோட சாய்ஸ் ஃபில்லிங் க்ளோஸ் ஆயிடும்.
அகைன் ரிப்பீட் பண்றேன், 21 ஈவினிங் 5 மணியோட சாய்ஸ் ஃபில்லிங் க்ளோஸ் ஆயிடும். 22ஆம் தேதி உங்களுக்கு வந்து டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் வரும், கன்ஃபர்மேஷன் பண்றதுக்கு ஒரு நாள் டைம் கொடுப்பாங்க. தென் அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் வரும், அப்புறம் உங்களுக்கு வந்து ப்ரொமிஷனல் அலாட்மெண்ட் வரும். ஸோ இதுதான் உங்களுக்கான அலாட்மெண்ட் டைம். ஸோ தயவு செஞ்சு இந்த கவுன்சிலிங் ஷெட்யூல் இப்போ தெரிஞ்சுட்டு இருக்கு பாத்தீங்களா, இந்த ஷெட்யூல் படி தான் நடக்கும், இதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நாளைக்கு காலையில சாய்ஸ் ஃபில்லிங் மறந்துட்டேன் யாரும் விட்டுற வேணாம், ஸோ கண்டிப்பா ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்களுக்கு கரியர் கைடன்ஸ் சப்போர்ட் வேணும், காலேஜ் செலெக்ஷன் சப்போர்ட் வேணும்னா இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க. உங்களுக்கு தேவைப்படுற காலேஜஸ்ல மேனேஜ்மெண்ட் கோட்டாலிருந்து கவர்மெண்ட் கோட்டா வரைக்கும் காலேஜ் செலெக்ஷன் நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ இது தேவைப்படுற ஸ்டோரேஜ் மட்டும் யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை இதோட முடிச்சுக்கலாம். வேறொரு வீடியோல வேறொரு இன்ஃபர்மேஷன் பத்தி ஷேர் பண்ண வரைக்கும் சைனிங் ஆஃப் யுவர் சிபி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், ஹாவ் அ குட் டே, டேக் கேர் அண்ட் பை.